Hi friends, welcome to Sai Satvic Lifestyle. இன்னைக்கு நாம பார்க்க போற ஐட்டம் creamy sweet corn soup. இதற்கு தேவையான பொருட்கள் ஒரு medium size வெங்காயம் ஃபைனா சாப் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 10ல இருந்து 12 பல்லு பூண்டு அதையும் ஃபைனா சாப் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்கூப் பட்டர், ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், பெப்பர் பவுடர், 2 கப் milk, பால் வந்து 2 கப், 2 பச்சை மிளகாய். தேவையான பொருட்கள்லாம் ரெடியா இருக்கு. இப்போ ஸ்வீட் கார்ன் சூப் எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். அடுப்பில் வானலியில் ஒரு மீடியம் சைஸ் ஸ்வீட் கார்னை ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அதில் ஒரு 2லேருந்து 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி போட்டு 5 to 7 மினிட்ஸ் குக் பண்ணலாம். இது ஏற்கனவே சாஃப்டாக தான் இருக்கும், 5 மினிட்ஸ்லேயே வெந்துடும். இப்போ அதை ஒரு கப்பில் உதுத்து எடுத்துக்கலாம். இப்போ இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. வாங்க ஸ்வீட் கார்ன் சூப் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டரை வாண்டியில் சேர்த்துக்கலாம். மேக் ஷோர் அடுப்பு எப்போவுமே சிம்மில் வச்சுக்கோங்க சமைக்கும்போது. இப்போ அந்த பட்டர் ஃபுல்லாக மெல்ட் ஆகிறதுக்கு முன்னாலேயே நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கார்லிக்கை சேர்த்துட்டு பூண்டை சேர்த்து லைட்டாக ஷேலோவாக ஃப்ரை பண்ணிக்கலாம். அது கலர் மாறாமல் ஃப்ரை ஆனாலே போதும், கலர் மாறுற அளவுக்கு ப்ரௌனாக மாற விட வேண்டாம். அதுலேயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். அதுவும் கலர் மாற வேண்டாம், லைட்டாக டிரான்ஸ்பரண்ட்டாக மாறும்போதே நம்ம பச்சை மிளகாயை சேர்த்துடலாம். அதுக்கு பின்னாலேயே உடனே நாம் அந்த உதுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா ஸ்வீட் கார்ன், அதையும் சேர்த்து அந்த பட்டர்லேயே நல்லா கொஞ்சம் சாட்டே பண்ணிக்கலாம். இதில் நாம் 3லேருந்து 4 கப்பு, உங்களுக்கு சூப் கன்சிஸ்டன்சி எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு, நல்லா தின்னாக வேணும்னா 4லேருந்து 5 கப்பு கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஓரளவுக்கு திக்காக வேணும்னா 4 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த 4 கப்பு தண்ணி சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, இப்போ இதை மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரும். 4 கப் தண்ணி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3 கப் அளவுக்கு கொஞ்சம் கொதித்து சுண்டி வரும். இந்த டைமுக்குள்ளே நாம் சைடில் ஒரு சின்ன பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஸ்வீட் கார்ன் சூப்புக்கு மெயின் இன்க்ரீடியண்ட் இது தான், கார்ன் பவுடர், கார்ன்ஃப்ளவர். அதை வந்து கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுக்கலாங்க. இப்போது இது கொதிச்சுன்னு இருக்கு இல்லைங்களா, இதில் நம்ம கரைச்ச அந்த கார்ன் கலவையை இதில் சேர்த்து கலந்து கொடுத்துடலாம். இன்கேஸ் இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் திக்காக வேணும்னா 1 டேபிள் ஸ்பூன்றது 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நீங்கள் கரைச்சிட்டு இதில் விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பும் சேர்த்துடலாங்க. உப்பு நான் வந்து இப்போது எனக்கு இதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கு. நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம். இப்போது நம்ம ஆல்மோஸ்ட் குக்கிங் ஸ்வீட் கார்ன் சூப்போட குக்கிங் எண்ட் ஆகிற டைம். இந்த நேரத்தில் தான் 2 கப்பு மில்க் சேர்க்குறோம். இந்த மில்க் சேர்த்ததுக்கப்புறமா முடிஞ்ச அளவுக்கு கொதிக்க விட வேண்டாம். ஏன்னா வந்து மில்க் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம பெப்பர் பவுடர், சால்ட் எல்லாம் போட்டுடுறதுனால திரிஞ்சு வந்துடும். இந்த டைம் வந்து ஜஸ்ட்டு இந்த குக் பண்ணிகிட்ருக்க இந்த சூப் வந்து ஜஸ்ட் லைட்டாக ஒரு கொதி வர நேரத்துலேயே நாம் எடுத்து வச்சுருக்கிற பெப்பர் பவுடரையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாங்க. கலந்து கொடுத்துட்டு உடனே கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆல்மோஸ்ட் நம்மளுடைய சூப் இந்த ஸ்டேஜில் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு அப்புறமா ரொம்ப கொதிக்க விட்டோன்னா ப்ராபப்ளி இது வந்து திரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம பால் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். இதில் வந்து நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழையை சேர்த்துட்டு, இன்கேஸ் உங்கள்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் லீவ்ஸ் இருந்துச்சுன்னா அந்த க்ரீன் பார்ட், ஸ்ப்ரிங் ஆனியனோட க்ரீன் பார்ட் மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். இது 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 வந்து குடிக்கிறதுக்கு நல்ல திக்னஸ், நல்ல கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நீங்கள் பார்த்தாலே தெரியும், நல்ல ஒரு சூப் கன்சிஸ்டன்சி, ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தின்னாகவும் இல்லாமல் அந்த கார்ன் எல்லாம் கரெக்டாக அந்த அந்த கன்சிஸ்டன்சியோடு சேர்ந்து ரொம்பவே எக்ஸலண்ட்டாக வரும். இதே மாதிரி நீங்கள் இந்த ரேஷியோவில் செஞ்சு பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு கொஞ்சம் ரிச்சாக வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் கரெக்டாக நம்ம இறக்க போகிற ஸ்டேஜில் ஒரு 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே, நம்மளுடைய ஸ்வீட் கார்ன் சூப் எம்மியாக ஹாட்டாக சூப்பாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் என்ன கரெக்டான கன்சிஸ்டன்சி இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டுருக்கேன். ரொம்பவே எம்மியாக வந்திருக்குங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் सूप வேணும்னா நீங்க இதுக்கு ரெஸ்டாரன்ட் போகணும்னு அவசியம் இல்ல வீட்லயே பண்ணிடலாங்க ஹெல்தியான நாம இதுல தேவையில்லாத எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர்ஸ் அதெல்லாம் சேர்க்கவே இல்ல எல்லாமே ஹெல்தியான ஐட்டम्स சேர்த்து நாம வீட்ல பண்ணிருக்கோம் இது எங்க ஃபேமிலில இருக்கவங்களோட எல்லாரோட சேர்ந்து நான் போய் என்ஜாய் பண்ண போறேன் நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்ல செஞ்சிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபியோட உங்க எல்லாரையும் மீண்டும் சந்திக்கிறேன் till that take care and bye bye சாய் சாத்விக் லைஃப்ஸ்டைல் சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காம இந்த சேனலை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க and also subscribe பண்ண மறந்துடாதீங்க subscribe பண்ணும்போது பக்கத்துல இருக்கிற bell ஐகானை கிளிக் பண்ணி அதுல all அப்படிங்கற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணீங்கனா ஃபியூச்சர்ல நான் போட போற வீடியோஸ் எல்லாத்தோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு அப்பப்ப வந்து சேரும் thank you bye bye